யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனு, பிரெட்டு, உருளைக்கிழங்கு இதை மூணையும் வச்சு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பொடியான இருக்கணும் சிக்கன் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து ஒரு கடாயில் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு அதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கிளறி விடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா சூப்பராக வெந்துருங்க. இடையில வந்து ஒரு ரெண்டு டைம் எடுத்து கிளறி விட்டால் போதும், பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து மிளகாத்தூள் போட்டதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு நாலு ஸ்லைஸ் பிரெட்டை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரெட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி விடலாம். அது உடனே அப்படியே இழுத்துரும் தண்ணிலாம். இழுத்து அடுத்த செகண்டே நம்ம புளிஞ்சி எடுத்துடணும். நிறைய நேரம் விட்டோமா கொல கொலன்னு ஆயிரும். இப்படி அப்படியே புளிஞ்சி எடுத்தோமா சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் விட்டால் கூட கொல கொலன்னு ஆயிரும், தண்ணி விட்டோடனே புளிஞ்சமா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து அது அந்த மாதிரி மசிக்கிற கட்டையில்னா கையிலேயே கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக மசிச்சிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சு சிக்கனை போட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டிடலாம். ஏன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி போடுறதுனால இதை நம்ம வந்து நம்ம அதிக நேரம் மசிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புளிஞ்சி வச்ச பிரெட்டு, அது கூட அந்த பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு அப்படியே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படியே பிசையலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, மீடியமாக பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சா போதுங்க. இப்போ ரெண்டு கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்ச கலவையை தேவையான சைஸு அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சி வச்ச உருண்டை வந்து ஐஸ் குச்சியில் வந்து இப்படி சொறி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நல்லா சொறி வைக்கலாம். சொறிட்டு அப்படியே லாலிபாப் சைஸுக்கு அதை அப்படியே பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஐஸ் குச்சிலெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு ரெண்டு முட்டையை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி விட்டு நல்லா அதுக்கு முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ லாலிபப் செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிரெட் கிராம்ஸில் அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி எல்லாத்தையுமே அதே மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே இந்த லாலிபாப் எல்லாம் எடுத்து அப்படியே எண்ணெயில் இறக்கிட்டோமா. சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இந்த திருப்பி திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சோமா சூப்பரான சிக்கன் பொட்டேட்டோ லாலிபாப்பு ரெடிங்க. இந்த ஐஸ் குச்சிக்கு பதிலில் நம்ம சிக்கன் லெக் பீஸாக வாங்கிட்டு வந்து வேக வச்சுட்டு அந்த எலும்புலேயே வந்து இந்த கலவையை அப்ளை பண்ணி நம்ம செஞ்சோமா ரொம்ப பெருசாக வருங்க. இது பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் மயோனைஸில் வச்சு சாப்பிட்டோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து டொமேட்டோ சாஸில் தான் இன்றைக்கி வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.